செத்து போன ஒரு மொழி, 10,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு 600 கோடி ரூபாய் ஏண்டா ஒதுக்கிறேன்? அண்ணாமலையை பார்த்து யாரும் கேட்கவில்லை, இல கணேசனை பார்த்து யாரும் கேட்கவில்லை, நாராயண திருப்பதி இதற்கெல்லாம் பதில் சொல்ல போவதில்லை. ஏன்? தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும், சமஸ்கிருதத்தை வளர்த்து விட வேண்டும். சமஸ்கிருதம் வளர்ந்தால் இந்துத்துவம் வளரும். ஆரிய பார்ப்பனர்கள் கூட்டம் அங்கே அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துக்கும். அதான் காரணம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே முதல் முறையாக மக்கள் திரள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய தவ்ஹீத் ஜமாஅத் தோழர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் முகமது முனீர் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய தோழமைகளுக்கும், எனக்கு முன்பு சிறப்புரை நல்கி விடைபெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய மௌலவி மன்சூர் காஷிஃபி அவர்களுக்கும், எனக்கடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய இந்திய தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் எம் பாக்கர் அவர்களுக்கும், மற்றும் இங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்வேறு தோழமைகளுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய மேம்பாதல் இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பொது சிவில் சட்டம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற ஒரு சதித்திட்டமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இந்தியாவினுடைய மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக அனைத்து இந்திய மக்களுக்கும், மதம் பாராமல் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான திருமண சட்டம், ஒரே விதமான சொத்துரிமை, ஒரே விதமான வாரிசு உரிமை என்று இந்த உரிமைகளை எல்லாம் மதங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது, மதத்தை கடந்து அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமானதாக பொதுவானதாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அடிப்படை காரணம் என்னவென்றால், இது அனைத்து மக்களும் ஒரே விதமான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினாலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. அவளுக்கு அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது. 1961 RSS-னுடைய தலைவர் கோல்வால்கர் பேசும் பொழுது, இந்தியாவினுடைய சட்டம் என்பது பல்வேறு இனங்கள் அடிப்படையிலே பல்வேறு விதமான வேற்றுமை பண்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஆகவே அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடிய இந்த சட்டம் ஏற்புடையது அல்ல. ஆகவே ஒற்றை சட்டம் உருவாக்க வேண்டும், ஒற்றை அரசு உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே மாநிலங்கள் என்கின்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது என்பது RSS-னுடைய கொள்கை. ஒன்றிணைந்த மாநிலமாக குஜராத்தும் மராத்தியமும் இருந்த பொழுது, மராத்தியத்தை தனி மாநிலமாக மராத்திய மக்களுக்காக பிரிக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் தீவிரம் அடைந்த பொழுது, அந்த மாநில பிரிவினைக்கு எதிராக மிகப்பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டது RSS. அந்த RSS தலைவராக இருந்த அந்த கோல்வால்கர் அன்றும் இதைத்தான் பேசினார். இந்த தேசிய இன அடிப்படையில் அல்லது மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பது என்பது நாட்டை துண்டாக்கிவிடும் என்று அவர் அன்றைக்கு பேசினார். இன்று வரை இங்கு இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி, எச் ராஜா போன்ற சமூக விரோதிகளும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பற்றி நாம் பேசும் பொழுதெல்லாம் நம்மை பிரிவினைவாதிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒற்றைத்தன்மை என்று சொல்லுவது இந்துத்துவ பார்ப்பனிய அமைப்பை மட்டும்தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பேசுவதுதான் பொதுத்தன்மை என்று பேசுகிறார். இந்தியாவினுடைய பொதுத்தன்மைனா எது அப்படின்னா, பார்ப்பனர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வது, ஆரியர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் பொதுத்தன்மை என்று பாரதிய ஜனதா கட்சியும் RSS-ம் நம்புகிறது. இதை அனைத்து மக்களுக்குமான சட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு சதி வேலை தான் பொது சிவில் சட்டம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு துணையாக அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இதர மேற்கோள்களையும் மேற்கொள்கிறார்கள். அடிப்படையிலே அன்பானவர்களே, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசியதோ
இந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் நிலவ வேண்டும் என்று பேசியவர்கள் எதை சொன்னார்கள் என்றால், பிற்போக்குவாத கூறுகள் எல்லாம் களையப்பட வேண்டும், சாதிய ஆண் பெண் பாலின வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு, அதில் இருக்கக்கூடிய பிற்போக்கு தனங்கள் எல்லாம் களையப்பட்டு அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதைத்தான் சொன்னார்களே ஒழிய, இந்துத்துவ மதவெறியர்கள் சொல்லுவதை போன்று ஆன பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லவில்லை. அப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் முதலிலே கோவிலே அவர்கள் கொண்டு வரட்டும், அங்கே இந்த சாதிக்கு இந்த இடம் இருக்கிறது என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே, அதற்கு எதிராக அவர்கள் போர்க்குடல் எழுப்பட்டும். அதுக்கெல்லாம் எழுப்பதற்கு அவனுக்கு வக்கு இல்லை. இன்றைக்கும் நடராஜர் கோவிலே, தில்லை நடராஜர் கோவிலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் பூஜை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது, அது குறிப்பிட்ட தீட்சிதர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்களே, அது பொது சிவில் சட்டத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறது? எல்லா இடத்திலும் சமத்துவத்தை நிலவ வேண்டும், அதனால் தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிறோம் என்று பேசுகின்ற இந்த இந்துத்துவ கும்பல் இந்துக்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறித்து என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறார்கள்? இந்து மக்களுக்கு உரிமை என்று பேசுகின்ற, இந்து மக்களை பாதுகாக்கிறோம் என்று பேசுகின்ற இந்த இந்துத்துவ கும்பல், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட கும்பல், அண்ணாமலை உள்ளிட்ட இந்த கும்பல், கோவில்களும் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த வேறுபாடுகள் குறித்து இதுவரை பேசியது இல்லை. எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னாரு, ஒரே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் எதற்காக குடிநீரிலே வளம் கலக்கிறார்கள், ஒரே கடவுளை வழங்குகிறார்கள் தான், ஒரே மதத்தை பின்பற்றுவதால் எதற்காக அவர்களுக்கு கோவிலுக்குள் அனுமதி இல்லை என்பதற்கு இந்துத்துவ மதவாதிகள் பதில் சொல்லட்டும். அங்கெல்லாம் பொது சிவில் சட்டம் என்கின்ற நடைமுறையை கொண்டு வந்து விட்டு பொது இடத்தில் நின்று பேசுங்கள், அப்பொழுது பார்க்கிறோம், அப்பொழுது வாதிக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு காலத்தில் இதை அனுமதிக்க முடியாது. ஆக தோழர்களே, இது பொது சிவில் சட்டம் என்பது ஒரு சதி. அவனுக்கு இங்கே ஜனநாயகத்தை பரப்படுத்துகிற நோக்கமோ அதற்கான விருப்பமோ கிடையாது. இங்க மாநிலம் என்கின்ற அமைப்பை இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு சித்தாந்தம். மாநிலமே இல்லாமல் ஒற்றை அரசு இருக்க வேண்டும், அது டெல்லியில இருக்க வேண்டும், அந்த அரசு பார்ப்பனர்களின் கையில இருக்க வேண்டும், அது இந்துத்துவ ஆரியர்களின் கையில இருக்க வேண்டும் என்பது அவனது இலக்கு. அந்த இலக்கின் கீழ் இவர்கள் அனைவரையுமே அடிமைகளாக மாற்றுகின்ற இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காகத்தான் பொது சிவில் சட்டத்தை பேசுறாங்க. இது ஆரம்பத்திலே இஸ்லாமியர்களையும் நாங்கள் ஜனநாயகப்படுத்துகிறோம், அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாற்றுகிறோம் என்று பேசி, இஸ்லாமியர்களுக்காக மட்டும்தான் இதை கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் பேசி, இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று மட்டுமே இதர சமூக மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், நான் சொல்ல விரும்புகின்றேன், மேற்பதுநிலை இயக்கம் முன்வைக்க விரும்புகிறது, ஜல்லிக்கட்டை ஏன் ஒழிக்க பார்க்கின்றார்? அது இஸ்லாமியர்கள் விளையாட்டா? அவர்களுக்கான பண்பாடா? தமிழ் பண்பாடாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வை, தமிழ் பண்பாட்டு நிகழ்வை, ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த விளையாட்டு நிகழ்வு, பண்பாட்டு நிகழ்வு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஊரில் நடக்கிறது, ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு நாள் மட்டும்தான் நடக்கிறது, வருடம் முழுவதும் நடப்பதில்லை, அது போட்டி இல்லை, அது ஒரு பண்பாட்டு விளையாட்டு நிகழ்வாக ஒரு நாள் மட்டும் நடப்பதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏனென்றால் ஜல்லிக்கட்டு என்பது இந்துத்துவ பண்பாட்டு இல்லை, பார்ப்பனர்களுக்கு ஜல்லிக்கட்டு இடம் இல்லை, வட இந்தியா காரணத்துக்கு இது என்னவென்று தெரியாது, குஜராத்திகளுக்கு இது என்னவென்று புரியாது, அவனுக்கு அதில் அக்கறை இல்லை. ஆனால் எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையிலே, பார்ப்பனிய இந்துத்துவ பண்பாட்டின் அடிப்படையிலே ஜல்லிக்கட்டு வராது, ஆகவே ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி வழக்கு நடத்துகிறது என்றால் என்ன அர்த்தம்? இந்துத்துவ பண்பாட்டின் கீழ் தமிழர்களினுடைய வேறுபட்ட பண்பாடுகளை எல்லாம் ஒழித்து கட்டப் போகிறோம் என்ற அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ், தமிழன், தமிழ் மொழி என்றெல்லாம் சொல்லி நீ தனித்து நிற்பாய் என்றால் உன்னை ஒழித்து கட்டுவதுதான் எனது வேலை என்கிறது பாரதிய ஜனதா கட்சி. செத்து போன மொழி சமஸ்கிருதத்திற்கு 623 கோடி ரூபாய், தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து 22 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. ஏன் செத்து போன ஒரு மொழி, 10,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு 600 கோடி ரூபாய் ஏண்டா ஒதுக்கிறேன் அண்ணாமலையை பார்த்து யாரும் கேட்கவில்லை, இல கணேசனை பார்த்து யாரும் கேட்கவில்லை,
நாராயண திருப்பதி இதற்கெல்லாம் பதில் சொல்ல போவதில்லை. ஏன்? தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும், சமஸ்கிருதத்தை வளர்த்து விட வேண்டும். சமஸ்கிருதம் வளர்ந்தால் இந்துத்துவம் வளரும். ஆரிய பார்ப்பனர்கள் கூட்டம் அங்கே அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துக்கும். அதான் காரணம். அப்ப அவருக்கு எது விருப்பம் என்றால், சமஸ்கிருதம் என்ற ஒற்றை மொழி வேண்டும், இந்தி என்கின்ற ஒற்றை மொழி இங்கே ஆட்சி மொழியாக அமைய வேண்டும், இந்துத்துவவாதிகள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், தமிழ் மொழி அழிய வேண்டும், தமிழ்நாடு என்கின்ற பெயர் அழிக்கப்பட்டு தடமில்லாமல் சிதைக்கப்பட வேண்டும், தமிழன் என்கின்ற உச்சரிப்பு இந்த நிலத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறதே எதனால்? எதனால்? இந்து என்கின்ற பண்பாடும், இந்தி என்கின்ற மொழியும், பாரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்துத்துவ வார்த்தை மட்டும்தான் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதில் முதல் கட்டமாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், அவர்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறோம் என்று முன்வருகிறார்கள். இஸ்லாமியர் அல்லாத தமிழ் மக்களே, நீங்கள் ஒன்று திரண்டு இஸ்லாமியர்களுக்கு கைகோர்த்து இது பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களம் காண வேண்டும், நீங்கள் வீதிக்கு வந்து நிற்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் நாளை தமிழர் மீது நடக்கும். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எல்லாரும் வீதிக்கு வந்தோம். கடந்த மாதத்திலே மேற்பதலி இயக்கம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். எதற்காக? இந்த தாம்பரத்தில் நடத்தினோம். எதற்காக நடத்தினோம்? ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும் அல்ல, அவன் தமிழன் என்கின்ற பண்பாட்டு அடையாளம் வந்துவிடக் கூடாது. தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஜல்லிக்கட்டுக்காக சாதி மத வேறுபாடு கடந்து உலக தமிழன் ஒன்று திரண்டு எழுந்து நின்று மோடி அரசை அச்சுறுத்தியது அல்லவா? அந்த உணர்வை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாசிச புத்தியின் காரணமாக அவன் ஜல்லிக்கட்டை அழிப்பதற்காக முன்வந்து நிற்கிறான். தமிழ் என்ற அடையாளம், தமிழன் என்ற அடையாளம் அவனை அச்சுறுத்துகிறது. அதுபோலத்தான் இங்கே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பன்மைத்துவம். பன்மைத்துவம்னா என்ன? பலதரப்பான மக்கள், பலதரப்பான உணவு, பலதரப்பான பண்பாடு, பலதரப்பான சமய வழிமுறைகள், இப்படி பலதரப்பட்ட மொழிகள் வாழ்கின்ற இந்த நிலத்தை அழித்து ஒற்றைக்காடாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். ஆக தோழர்களே, இது ஒரு பரந்த சதி திட்டத்தினுடைய வேலை திட்டத்திலே முதல் கட்டமாக நடக்கிறது. அதனால்தான் பொது சிவில் சட்டம் என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான பிரச்சனை, நம்மெல்லாம் பேசக்கூடாது என்று வாய் மூடி மௌனம் காத்தால் நாளை தமிழ் மொழி அழிக்கப்படும், தமிழினம் தமிழ் மொழி ஆக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்து வருகிறது. பொது சிவில் சட்டம் என்கின்ற சட்டத்தின் மூலமாக அவர்கள் கொண்டு வருகின்ற நகர்வுகள் படிப்படியாக மாநிலம் என்கின்ற உரிமை அழிக்கப்பட்டு, மாநில கட்சிகள் என்பதே அழிக்கப்பட்டு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழி என்பது அழிக்கப்பட்டு, பண்பாடு என்பது அழிக்கப்படுகின்ற நிலை இருக்கிறது. இதுதான் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். அந்த வகையில் இந்த ஆபத்திற்கு எதிரான அபாய மணியை முதன் முதலாக ஒழித்திருப்பதாக இந்திய தவ்ஹீத் ஜமாத் இப்பொழுது பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்கள் புரட்சிகர வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆபத்து வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக களம் கண்டீர்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒரு புரட்சிகரமான எழுச்சியான போராட்டம் நடந்தது. இந்தியாவில் எங்கும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அந்த எழுச்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்திருந்த அதிமுகவின் ஆட்சியை ஆட்டம் காண வைத்தது. அந்த போராட்டத்தில் பிற மக்களும் பங்கேற்கக்கூடிய சூழல் வருவதற்கு முன்பாகவே கொரோனா என்பது நம்முடைய போராட்டத்தை ஆட்கொண்டு விட்டது. பரவாயில்லை, ஆனால் தமிழனிடத்திலே போராட்ட உணர்வு செத்து விடவில்லை. போராட்ட உணர்வு செத்து போயிடலை. தமிழ்நாட்டிலே இந்த பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போராட்ட கட்டமைப்பு மேலும் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பிப்ரவரி 4 இலங்கையினுடைய விடுதலையை கொண்டாடுகின்ற நாளாக, சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற நாளாக சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி 4 தமிழர்களுக்கு கருப்பு நாளாக அவர்கள் தொடர்ச்சியாக அந்த காலத்திலிருந்து இன்று வரை எதிர்த்து போராடி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ்லே சொன்னாரே, இது ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக வர வேண்டும், ஒற்றை ஆட்சி முறையாக வர வேண்டும் என்று சொன்னாரே, அதை நடைமுறைப்படுத்திய ஒரே நாடு இலங்கை. இலங்கையின் அரசியல் சாசனம் ஒற்றை ஆட்சி முறை, யூனிட்டரி ஸ்டேட்.
அந்த யுனைடெட் ஸ்டேட் என்கிற ஒற்றை ஆட்சியின் கீழ் தான் அங்கே தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் சிதைக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இதே 4ஆம் தேதிதான் காந்தியை படுகொலை செய்ததற்காக RSS தடை செய்யப்பட்ட அறிக்கை வெளியே வந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டு 4ஆம் தேதி உலகெங்கிலும் அறிவிக்கப்பட்ட நாள் இதே நாள் தான். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகிறது. அதே நாளில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த RSS தடை செய்யப்படுவது மட்டுமல்ல, அது வேரோடு புடுங்கி எரியப்பட வேண்டும் என்பதுதான் மேம்பதுரை இயக்கத்தின் லட்சியம். அதான் லட்சியம். நாங்கள் எதிர்த்து நிற்க மட்டும் வரவில்லை, வேரோடு புடுங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்வோம், அல்லது எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை செய்து காட்டும், செய்து காட்டும். காரணம் என்ன? எங்கோ வடஇந்தியாவில் இருந்து அவன் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிப்பான் என்றால் துணிந்து எதிர்த்து நிற்போம், வேரோடு அவர்களை புதைப்போம். தோழர்களே, இந்த போராட்டத்தில் தமிழர் என்கின்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். அவன் நம்மை எல்லாம் மதம் என்கின்ற அடையாளத்தின் கீழ் பிரித்து விட முடியாது, அப்படியெல்லாம் பிரிச்சிட முடியாது. தமிழ்நாடு என்பது வேறு. காலம் காலமாக வடஇந்தியாவில் இருந்து வருகின்ற அந்த ஆதிக்கத்தை துணிந்து எதிர்த்த மண் தமிழ் மண். எதிர்த்து நிற்போம், தொடர்ச்சியாக போராடுவோம். இது சாதாரண போராட்டம் அல்ல. இதுவரை 2000 ஆண்டுகளில் நாம் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலும் தமிழ் மண் நேரடியாக பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ், வடமறையினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்ததில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. ஆக தோழர்களே, ஒவ்வொரு தமிழனும் வீதிக்கு வந்திருக்க வேண்டிய காலகட்டம் இது. இதன் மூலமாக மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். இப்பொழுது BBC குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையை, இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையை, அங்கு நடந்த பல்வேறு கூட்டு படுகொலைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆவணப்படமாக ஆங்கிலத்திலே 2 ஆவணப்படங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே மோடி அரசு ஆளும் அரசியலுக்கு எதிரான நமது அறப்போராட்டமாக இருக்க வேண்டும். அவருடைய சட்டங்கள், திட்டங்கள் இவை அனைத்தும் அம்பலப்படுத்தப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறது BBC-யினுடைய இந்த ஆவணப்படம். அது விடுதலை சிறுத்தைகள் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், அவர் வரவேற்புக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். அவர்கள் இதை தமிழாக்கம் செய்து நாளை வெளியிடுகிறார்கள். இந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த ஆவணப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் கண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுப்போம். அது தோழர்களே, இந்துத்துவ அரசியலிலே நம்மை சாதியாக மதமாக பிரிக்கக்கூடிய இந்த சதிவலைகளை அறுத்தெறிந்து நாம் ஜனநாயக ஆற்றலாக தமிழர்களாக இந்துத்துவத்தை பாசிசத்தை வேறிருக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பாளராக மாறி இந்த இந்துத்துவ அரசியலை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில செயலாளர் யாசர் அரபாத் முன்னிலையில் குன்றத்தூர் ஹைதர் அலி, பெரியார் நகர் ரியாஸ், கே ஜெயினுல் அபுதீன், செம்மஞ்சேரி நவீத், சம்சுத்தீன், பாலவாக்கம் ரியாஸ் ஆகியோர்கள் இளம் பெரியார் திருமுருகன் காந்தி என்ற விருதை கொடுப்பார். கேமரா